ஜோதிர்கமய ரமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆளுமை மேம்பாடு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்பதில் உடலினுடைய தத்துவம் பார்த்தோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் அதனுடைய சொரூபம் என்ன, அது எப்படி வந்தது, எப்படி பயன்படுத்துறது என்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதோட உடல் ரீதியாக சிறந்த ஆளுமையை பெறுவது எப்படி, அதற்கென்னெல்லாம் பண்ணணும் என்பதையும் பார்த்தோம். உடல் ரீதியாக ஆளுமை மேம்பாட்டிற்கான உபாயங்கள் அதை பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி மனம், மனம் என்பது என்ன, அதனுடைய சொரூபம் என்ன, அதில் மனதை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்றதுல இருக்கக்கூடிய தடைகள் என்ன, அந்த தடைகளை நீக்குவதற்கான உபாயம் என்ன, விடை தடை விடை சொரூபம் இலக்கு தடை விடை இதான் நம்ம பார்க்குற முறை. அதே மாதிரி அடுத்ததாக இருக்கிற இது அடுத்ததாக பார்க்கறது பார்க்க வேண்டியது அறிவு இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி அறிவு ரீதியான ஆளுமை இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி. அதே மாதிரி ஸ்வரூபம் இலக்கு தடை விடை என்று பார்ப்போம்.
அறியாமைங்கிறது இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெளிவு தெரிய ஒன்றுமே தெரியலை, இக்னரன்ஸ்ங்கிறது இயல்பா இருக்கு. இப்போ குழந்தையா பிறக்கிற பொழுது எப்படி இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கா, ஒன்றுமே தெரியல. கடையில் கம்ப்யூட்டர் முதல்ல புதுசாக கம்ப்யூட்டர் வாங்குற மாதிரி ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்கணும்னா நிறையா இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அது பிரெயினாக இருக்கு, அதில் தேவையானதை நினைத்து கொள்வதற்கு இடம் இருக்கு, அங்கே அந்த கெப்பாசிட்டி அதற்கு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய அறிவு உலக விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கு. ஆனால் அதுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க்கும் நம்ம அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு வாசனா ரூபமாக நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. முந்தின பிறவிகளில் நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் சாமி சொன்னாங்கல்ல, மூன்றாம் துணை வரும்னா புண்ணிய பாபம் கல்வி. அப்ப அந்த கல்வியினால பெற்ற அறிவு நமக்கு தலைமுறை தலைமுறையால் தொடர்ந்து வரக்கூடியது, நம்முடைய அடுத்த பிறவிக்கும் வரக்கூடியது. அப்ப முந்தின பிறவிகளில் நாம் தெரிந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அறிவுல இருக்கு, ஆனா வெளிப்படாத நிலையில ஒடுங்கிய நிலையில இருக்கு. நம்ம முறையாக கற்கின்ற பொழுது அது வெளிப்படுகின்றது. அதனால கல்வி அப்படிங்கிறது கல்லுதல் தோன்றுதல்ங்கிற அர்த்தம் தான். கல்வினாலே கல்லுதல்னா தோன்றுதல். தோன்றுதல் என்னது, ஏற்கனவே இருக்கிறத ஒன்று மறைத்து இருக்கு, அதை தோன்றுனா உள்ள இருந்து வெளிப்படுகின்றது. பூமியில தண்ணீர் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, ஆனா உடனே கிடைக்கிறாங்க, தங்கம் வெள்ளி எல்லாம் இருக்கு. ஆனா மேலே அதை மறைத்து இருக்கக்கூடிய கல்ல மண்ணை தோன்றினம்தான் உள்ள இருக்கக்கூடிய விளைவிருந்த பொருள் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம சென்ற பிறவிகளில் சேர்த்த அறிவெல்லாம் நமக்கு அறியாமையினால மூடப்பட்டிருக்கு. அதை நம்ம அகல்கின்ற பொழுது நம்மளுடைய அது வெளிப்படுகின்றது. அதனால அறியாமைங்கிறது அறிவுடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்புறம் ஐயம்ங்கிறது அடுத்தது. ஐயம்னா சந்தேகத்தோடு கூடிய அறிவு, சம்சயம்னு சொல்வோம். அஞ்ஞானம் சம்சயம், சம்சயம்னா சந்தேகம். முழுமையான அறிவு ஏற்படாதது. ஒரு விஷயத்தை கேட்கிறோம், அது நமக்கு புரியுது, ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்த்தா அதில் நிறைய குறுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் வருகின்றது. அதனால் அந்த சந்தேகம் இருக்கு. எந்த ஒரு அறிவாக இருந்தாலும் சந்தேகம் இல்லாமல் தெளிவாக இருந்தால் தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும், பிரயோஜனமுடையதாக இருக்கும். அதனால் முதல்ல ஒரு விஷயத்தை கேட்கிற பொழுது கேட்டவுடன் நமக்கு அது புரிகின்றது, ஆனால் அதை குறித்து நம்ம யோசித்து பார்க்கின்ற பொழுது, யோசிச்சு பார்த்தா தான் சந்தேகம் வரும், யோசிக்கவே இல்லைன்னா சந்தேகமாக வராது. அப்படியே கேட்டு உள்ள போட்டோம்னா அது அப்படியே இருக்கும். அது எப்படி இருக்கும், கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒன்றும் மாற்றம் இருக்காது, அப்படியே இருக்கும். ஆனால் அதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்த்தா இது இப்படி சொன்னாங்களே அப்படி சொன்னாங்களே, நம்ம அனுபவத்தில் இப்படி இருக்கிறதே, அப்போ அதுக்கும் இதுக்கும் இல்லை வேறுபாடு, அல்லது வேற நூல்களை பார்க்கிறோம், அது எப்படி நம்ம புரிந்து கொள்வதற்காக யோசிக்கின்ற பொழுது அது நிறைய கேள்விகள் வருது. அந்த கேள்வியையும் நம்ம குருவிடமிருந்து ஆசிரியரிடமிருந்து கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளணும். அதுக்கப்புறம் நமக்கு அதில் தெளிவான அறிவு இருக்கும். நல்ல சந்தேகம் இல்லாத தெளிவான அறிவு. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்குறோம், அதை அடுத்த ஆட்கள் சொல்கிற பொழுது அவன் 1000 கேள்வி வைப்பான், நம்ம அவ்வளோ கேள்வி கேட்டுக்க மாட்டோம். ஏன்னா இன்னொரு ஆட்கள் சொல்லணும்னு சொல்கிற பொழுது அவன் நிறைய கேள்வி வைப்பான், அப்போ தான் நமக்கு யோசிக்கிட்டு. ஆமாம், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே, திரும்ப கூப்பிட்டு ஓட வேண்டியதுதான், நான் நீங்கள் சொன்னதை அப்படி சொன்னேன், அவன் அதில் குறுக்கு கேள்வி கேட்குறா என்னென்னு தெரியலையேன்னா, அப்புறம் அதை அவர் தெளிவுபடுத்துவார். அதனால் நம்மளே யோசிக்கிறது அல்லது மற்றவர்கள்ட்ட அதை பகிர்கின்ற பொழுது அதில் நமக்கு அப்புறம் நம்ம சொல்லணும்னு முயற்சி பண்ணுற பொழுது தான் நமக்கே நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி யோசிக்கிற பொழுது நிறைய சந்தேகங்கள் வரும். அதனால் அதுக்கு வந்து ஐயம்னு பேர். அதுக்கப்புறம் விபரீதம்னு ஒன்று, அதாவது திரிபு. தமிழில் சொன்னால் திரிபு, தமிழே எழுதுறதுனால எழுதுறேன். திரிபுனாக்கா ஒரு விஷயத்தை மாற்றி புரிந்து கொள்ளுதல், ஒரு விஷயத்தை அரைகுறையாக புரிந்து கொள்வது ஐயம், அரைகுறையாக புரிந்திருக்கிறது ஐயம். திரிபுங்கிறது தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான புரிந்து கொள்ள அதுக்கு திரிபுன்னு பேர். அது அஞ்ஞானம் சம்சயம் விபர்யம்னு பேர். விபர்யம்னா தவறான புரிந்து கொள்ளுதல். கயிறு பாம்புனா கயிற்றுல பாம்பை பார்க்கிறான், அங்கே இருக்கிறது கயிறு தான், அவனுக்கு அது அறை இருக்குதா பாம்பாக தெரிகிறது. அந்த செகண்ட் ஷோ சினிமா பார்த்து வீட்டுக்கு வர்றா, ரோட்டு ஓரமாக ஒரு காஞ்ச மரம் நிற்குது, அதுக்கு கையத்துக்கு ஒரு ஒரு கிளை மட்டும் இருக்கு. தூரத்தை பார்த்தாக்கா ஏதோ கையில தெரிய வச்சுக்கிட்டு நிற்கிற ஒரு திருடன் மாதிரி தெரியுது. ஒரு மனுஷன், யாரோ ஒரு மனுஷன் திருடன் மாதிரி நிற்கிறான்னு பார்த்தா, பார்த்த தூரமாக பார்த்தா அவனுக்கு அப்படி தெரியும். அப்போ அங்கே இருக்கிறது உண்மையிலேயே கம்பு தான் இருக்கு, ஏதோ ஒரு கம்பம் இருக்கு, இவனால்
மனிதனா பார்க்கிறார். தவறான அறிவு தானே அது, உண்மை இல்லை. கதை உள்ளவர் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அங்க என்ன இருக்கோ அப்படியே புரிந்து கொண்ட அறிவு. இருக்கிறது ஒண்ணு, இவன் புரிந்து கொள்வது வேறு ஒன்றுனா அதுதான் சிரிப்பு, தவறான அறிவு. நிறைய விஷயங்கள் நம்ம அப்படித்தான் புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அவன் நண்பன் சொல்றது ஒன்னா இருக்கும், நாம அதை புரிந்து கொள்றது ஒன்னா இருக்கும். அதனால சண்டை போடுவான், நீ அதை அப்படி சொல்லலான்னு அப்புறம் விளக்கம் கொடுப்பான், இல்ல நான் அப்படி சொல்லலேன்னு அதுல வாத விவாதங்கள் பண்ணி வரும். இல்ல அது நம்ம சந்தேகத்தை கேட்காமலே அவன் தப்பா கூறது, நம்ம அவன் அப்படித்தான் முடிவு பண்ணிட்டு பிரிஞ்சு போயிடலாம். அப்ப அது தவறான புரிந்து கொள்ளுதல் மேற்கொண்டு நம்ம கேட்டா நேரடியா கேட்டுட்டாக்கா தெளிவாயும். ஆனா அப்படி கேட்காம நாமளா முடிவு பண்ணி அவர்களெல்லாம் தப்பா இருக்கிறார்கள் முடிவு பண்ணி போயிடும். அதனால அந்த திரிபுங்கிறது வாழ்க்கை முழுக்க திரிபு தான், உலக தோற்றமே திரிபு தான். தவறான அறிவு, தவறான தோற்றம், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மையிலேயே இருக்கிறது பிரம்மம் தான் சொன்னாங்கல்ல, உண்மையிலேயே எல்லாவற்றிலும் இருக்கிறது மாறாத பிரம்மம் தான். ஆனா அந்த மாயையானது அதை மாற்றி வேறொன்றாக காட்டுகின்றது. நம்ம பார்க்கறதெல்லாம் வேற வேற தோற்றத்தை மட்டும்தான் பார்க்கிறோம், அதையே சத்தியம்னு நினைக்கின்றோம். அதனால அது தெரிவு. தங்கத்தை பார்க்கிற பொழுது நகை கடைக்கு போனா என்ன பாக்குறோம், தங்கம் பாக்குறோமா நகையை பாக்குறோமானா, நகை வடிவங்களை தான் பார்க்கிறோம். இல்லை துணி எடுக்கிறதுக்கு போனாக்கா அந்த துணி கடையில் நம்ம பார்க்கறதெல்லாம் என்னது, டிசைன் தான் பார்க்குறோம். இல்லை 100 சேலை வச்சிருக்கிறா இல்லை 100 சட்டை வச்சிருக்கிறான்னா எல்லா அடிப்படையில் ஒரே மெட்டீரியல் தான், ஒரே மெட்டீரியல் தான், ஒரே அளவு தான் இருக்கு. ஆனால் நம்ம அதை புரட்டி 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 பார்த்து எடுக்கிறோம். ஏதாப்பா எங்கே எங்கே முக்கியத்துவம் இருக்குது, அதனுடைய வடிவத்துக்கு அது உண்மையான அதோட நிறமோ வடிவமோ அது உண்மை கிடையாது. ஆனால் நம்மளுடைய பார்வையெல்லாம் அந்த தோற்றத்தில் தான் இருக்கு. குழந்தையா இருக்கிற பொழுது அதையே சத்தியம்னு நினைக்கின்றது, உண்மை இல்லாத ஒன்று உண்மை நினைக்கிறது. அதனால அது திரிப்பு, அதனால ஐயம் திரிப்பு. அதனாலதான் கற்கின்ற பொழுது ஐயம் திரிபர கற்றல்னு சொல்றோம். சொல்ற பொழுது அப்படி ஐயம் திரிபர கற்றல்னு சொல்றாங்கல்ல, இப்போ கற்கின்றதுனால அறிவு அறியாமை நீங்கும். அப்படி கற்கிற பொழுதும் எப்படி கற்கணும், சந்தேகம் தவறுதான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் கற்க வேண்டும். ஆசிரியர் ஒன்று சொல்லுவார், இவன் அதை வேற ஒன்றா புரிந்து கொள்வார்னா அது தவறான அறிவு. அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே புரிந்து கொண்டாதான் சரியான அறிவு. நல்லா திருக்குறளை பார்க்கிறோம், கற்க கசடற படிக்கணும், படிக்கிறதுனால அறியாமை போகும். அது எப்படி படிக்கணும், கசடற கசடுங்கிறது இந்த தவறு இல்லாமல் குற்றம் இல்லாமல் முழுமையாக படிக்க வேண்டும். அப்புறம் எதை படிக்கணும், கற்பவை கற்க படிக்க வேண்டியதை படிக்கணும். திரிப்புக்கு மெய்யுணர்தல் அதிகாரம் சொல்றார், பொருள் அல்லவற்றை பொருளாக பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. உண்மையிலே ஒரு பொருளாக நினைக்கத்தகாததை பொருளாக நினைக்கிறது தான் இந்த பிறவிக்கு காரணம். சத்தியமா இல்லாத உலகத்தை சத்தியம் நினைக்கிறது தான் இந்த பிறவிக்கு காரணம்னு மெய்யுணர்தல் அதிகாரத்துல சொல்றார். அப்ப பொருள் அல்லவற்றை பொருளாக உணரும் மருள்னா அதான் திரிப்பு, தவறாக பார்த்தல். இது அறிவுல இருக்கக்கூடிய ஒரு தடை. ஏன்னா நமக்கு தோற்றத்தை வைத்து தான் நம்ம சில விஷயங்களை முடிவு பண்றோம், ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. தூரத்துல பார்த்தா பாலைவனத்துல அல்லது தார் ரோட்ல தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும், பார்த்த உடனே அந்த தண்ணீர் தான், இல்லை தண்ணீரான அங்க தண்ணீர் இல்லை. அப்ப காட்சியில தோற்றத்துல தான் தெரிகிறதே உடைய உண்மையில இல்லை. இப்ப இல்லாத தண்ணீர் அங்க இருக்கிறதா பார்க்கிறோம். அதுவும் இள வயதுல சினிமா நடிகர் நடிகைகள் பின்னாடி போராடினா தலை இளைய தளபதி அவருக்கு ரசிகரா போறா, எல்லாம் படம் பார்க்க போறா படம் பார்க்கறா பரவாயில்ல, ரசிகரா இருக்கா பரவாயில்ல. அதுக்காக பால அபிஷேகம் கத அபிஷேகம் அபிஷேகம் பகவானுக்கு பண்ணாலும் புண்ணியமாவது கிடைக்கும், இல்ல 4 பேருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். பகவானுக்கு பண்ணா ஈஸ்வர அனுகிரகம் கிடையாது, அதை கட்டுறதுக்கு போய் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு பெரிய ஹீரோ, அவர் தான் அவருக்கு வழிகாட்டி, அவர் தான் நாளைய முதல்வர் வேற, அதை வேற போட்டுக்கலாம். நாளைய முதல்வர் அவரு என்ன என்னடா ஏன்டா அவனுக்கு விஜய பிடிக்கும் தான், அவர் நல்லா ஃபைட் பண்றாருன்னா ஏன் பாகிஸ்தான் பாட்டில் கூட விட்டு போயிருந்தா இது நல்லா ஃபைட் பண்ணாலும் தெரியும். உண்மையான ஆனால் நமக்கு மோகம் எதில் இருக்கு, அதில் தான் இருக்கு, அதை சத்தியம் நினைக்கிறேன். முன்னாடி அப்படிதான் போயிட்டு இருக்கோம், அதுமா போச்சு எம்ஜிஆர் ஆரம்பிச்சு வரிசையா சினிமா துறையில இருக்க ஆள்தான். இது அடுத்தடுத்து அடுத்த முதல்வரும் தயார் பண்ணிட்டான், அடுத்து இளைய தளபதி, அதுக்கடுத்து அவரோட வாரிசு இருக்கிறேன் அப்படி பரம்பரையா வருவார். அப்போ இதெல்லாம் தெரிவு தான், தவறான அறிவு தான், உண்மை இல்லாதது உண்மைன்னு நினைக்கிற ஒரு மயக்கம் தானே. இங்க தங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டுல விசேஷமா இருக்கு. ஏன்னா நாம எல்லாம் ரொம்ப புத்திசாலிகள் இல்ல. அதனால அடுத்தது அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது, தற்கொலை வேலை பண்ணிக்கிறாங்க பாக்குறவங்கள முதல் தான். அவன் படத்துல நடிச்சா அவன் தற்கொலை பண்ணல, அதுக்கு பல 1000 கோடி முதலீடு பண்ண அவன் தற்கொலை பண்ணல.
அதை டைரக்ட் பண்ண அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான். எந்த விதத்திலையும் லாபம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத இவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப என்னது எவ்வளவு கூடத்தனம் அது? அதான் தெரிவு. அப்ப உண்மை இல்லாதத உண்மைன்னு நினைக்கிறது. சினிமா உண்மை இல்லாதது தெரியல, தெளிவா நமக்கு தெரியும், ஆனா அது உண்மைன்னு நினைக்கிறோம். அது மாயை, அது தான் மாயை. அதே மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த முழு உலகமே அப்படித்தான் சொல்றது. முழு உலகமே உண்மை இல்லாத ஒன்று, அது உண்மைன்னு நினைக்கிறோம், அதுதான் நம்மளுடைய பிறவிக்கு காரணமா இருக்கு. சரி, இது போறதுக்கு என்ன பண்ணணும்? அறியாமை நீங்கிறதுக்கு ஆமா அறிவை பெற வேண்டும். அறியாமை நீங்கிறதுக்கு அறிவை பெற வேண்டும். அறிவை பெறது எப்படி பெற முடியும்? கல்வி கேள்வி, குருகுல சிரவணம்னு பேர். குருவிடம் இருந்து கேட்டல் அல்லது நல்ல நூல்களை கற்றல், கல்வி கேள்வின்னு போட்டுக்கலாம். கற்றல்ங்கிறது நூல்களை கற்றல், கேள்வி என்பது கேட்டல். கேட்டு பெறுவது கேள்வி அறிவு, கற்று பெறுவது கல்வி அறிவு. திருக்குறள்ல கல்வி கேள்வி ரெண்டு அதிகாரமும் இருக்குல்ல. சில விஷயங்களை நாமளா நூல் படித்து தெரிந்து கொள்ளலாம், ஆனா ரொம்ப ஆழமான நுட்பமான விஷயம்னா குருவிடம் இருந்துதான் கேட்க வேண்டும். அதனால கல்வி கேள்வி ரெண்டும் இருக்கு. அறியாமை நீங்குவதற்கு கல்வி கேள்வி. அது நம்ம சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா சிரவணம்னு சொல்லுது. டெக்னிக்கலா வேதாந்தத்துல சொல்லணும்னாக்கா சிரவணம்னு பேர். சிரவணம்னா கேட்கறது. அப்ப குருவிடம் இருந்துதான் கல்வி கேட்கப்பட வேண்டும். நம்மளா படிக்கிறது சரியானதா இருக்காது. முறைப்படி கேட்கிறதே முறைப்படி கற்ற ஒரு குருவிடம் இருந்து கேட்டு அறிவை பெற வேண்டும். அதாவது சிரவணம்னு பேரு. அதே மாதிரி இந்த சிந்தித்து கேட்ட விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து அதுல இருக்கக்கூடிய ஐயங்களை போக்கி கொள்றதுக்கு மனநம்னு பேர். மனநம்னா சிந்தித்தல் அர்த்தம். கேட்டல் சிந்தித்தல் தெரிதல்னு சொல்லுவோம் தமிழ்ல. சொன்னாக்கா சிரவணம் மனநம், அப்புறம் திரிபு அப்படிங்கிறது இருக்கு. திரிபு இல்லாம சரியா புரிந்து கொள்ளுதல், கேட்டல் சிந்தித்தல் தெரிதல். தெரிந்து கொண்ட விஷயத்தை திரும்ப 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 பார்க்கிறது. ஆயிரம் முறை நல்ல மனப்பாடம் பண்றதுக்கு சாமிஜி சொன்னாங்கல்ல, இந்த வேதம் வேத பாடசாலையெல்லாம் அந்த அதான் பாரம்பரியமா நம்ம மனப்பாடம் பண்ற முறை. ஒரு பாடத்தை ஒரு நாளைக்கு 10 தடவை படிக்கிறது, அப்படி 10 நாளைக்கு தொடர்ந்து படிக்கிறது, 100 தடவை ஆயிரும். கண்டிப்பா 100 முறை படிச்சா அது மறக்காது. அப்புறம் நினைவுபடுத்திக்கிறதுக்கு அப்பப்ப மாதம் ஒருக்க அனத்தியின தினங்கள்ல அதை பண்ணுவாங்க. அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இதுதான் வழி. அறியாமை போகணும், சந்தேகம் போகணும், தவறான புரிந்து கொண்டல் போகணும். அதற்கு சிரவண மனன நிதித்தியாசனம், கேட்டல் சிந்தித்தல் தெரிதல், அப்புறம் அபியாசம், அதை தொடர்ந்து பயிற்சி செய்தல் இதுதான் அறிவு சார்ந்த விஷயம். இப்ப இதற்கு மேல நம்ம இதை மேனேஜ்மெண்ட் நிர்வாக ரீதியா நம்ம அறிவை எப்படி பயன்படுத்துதல்ங்கிற கருத்தியலை அடுத்ததா பார்க்கலாம். இலக்கு நுண்பாடமே இலக்கு பார்க்கல, இலக்கி பார்க்க
அறிவினுடைய இலக்கு எல்லை முடிவு எங்க? எப்படிப்பட்ட அறிவு நம்மளுடைய கோல் அப்படின்னா எல்லை தெளிவான அறிவு அல்லது மெய்ஞானம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்றாரு, நம்ம மெய் அறிவு. சாமி போல சொன்னாங்க புருஷார்த்த நிச்சயம் சொன்னாங்களே, அப்ப புருஷார்த்தம் என்னங்கிறது தெல்ல தெளிவா இருக்கிறது. அதற்கான சாதனம் என்னங்கிறத தெல்ல தெளிவா இருக்கிறது. இன்னொரு விதமா சொன்னா சாத்திய சாதன விவேகம். எது நம்மளுடைய லட்சியம், அதை அடையிறது எப்படி, இலக்கு என்ன, இலக்கை அடைவதற்கான வழிமுறை என்ன என்பதை பற்றிய தெளிவான அறிவு. வீடு கட்டணும் முடிவு பண்ணணும், சொந்தமா ஒரு வீடு வேணும் அப்படின்னா எவ்வளவு சதுர அடியில வீடு வேணும், எப்படிப்பட்ட எத்தனை பெட்ரூம் இருக்கணும், டூ பி கட்சி கேட்கிறாங்க, ரெண்டு பெட்ரூமும் ஒரு காலு ஒரு கிச்சன் வேணும், அப்புறம் அதுக்கு மேல வச்சுக்கலாம். அந்த மாதிரி என்ன வேணுங்கிறது முதல்ல தெளிவா இருக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி பண்றது, அதுக்கான தெளிவான திட்டம், அதுக்கு எவ்வளவு பணம் வேணும், அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அப்புறம் அந்த வீட்டோட கட்டட வாஸ்துப்படி எப்படி கட்டுறது, தெளிவான திட்டம் இருக்கணும் இல்ல. அதனால அந்த மாதிரி சாத்திய சாதன விவேகம், சாத்தியம்ங்கிறது அடையப்பட வேண்டிய இலக்கு, சாதனம்ங்கிறது அதை எப்படி அடைதல், அது விவேகம், அது தெளிவா இருக்கணும். அடுத்தது இப்ப மேனேஜ்மெண்ட் ரீதியா பார்க்கலாம். இலக்கு நிர்ணயித்தல் எட்டு விதத்துல நம்மளுடைய இலக்கை நிர்ணயிக்கணும் விரிவா பார்த்தாச்சு. ஒரு அறிவுடன் முதல்ல இருக்கிற வேண்டியது நம்மளுடைய டார்கெட் என்ன, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம்னாக்க எதுக்காக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம், அல்லது இந்த வருடத்தினுடைய உற்பத்தி எவ்வளவு இருக்கணும், 200 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணணும் வச்சிருக்கிறாங்கல்ல, ஒரு இலக்கு நிர்ணயித்தல். அப்புறம் ஜிடிபி ரேட்டிங் எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு அரசாங்கமே இந்தந்த வருஷத்துல வேலை வாய்ப்பு இவ்வளவு அச்சீவ் பண்ணணும், டாஸ்மாக்ல இந்த தீபாவளிக்கு இவ்வளவு சரக்கு விற்பனை பண்ணணும், இந்த வருட வருமானம் இப்படி இருக்கணும், எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு நிர்வாக நடைமுறை என்ன பண்றோங்கிறது தெளிவா இருக்கணும். அதனால கோல் செட்டிங்கிறது முக்கியமானது. நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, அது தெளிவாக புருஷார்த்த நிச்சயம்னு பார்த்துருக்கிறோம். அப்புறம் தொழில் சார்ந்ததாகவும் நம்ம என்ன இலக்குங்கிறத 8 தலைப்புல பார்த்துருக்கிறோம். அந்தந்த விஷயத்தை நம்ம யோசிச்சு அதுக்கு முடிவு பண்ணி வைத்துக் கொள்ளணும். சிலதுக்கு உடனே முடிவு பண்ண முடியாது, உடனடியா நிச்சயம் பண்ண முடியாது, படிச்சே முடிக்கல, அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு எத்தனை குழந்தை வச்சுக்கிறது இருக்க, அது இல்லை. ஆனால் அது இருக்கணும், கல்யாணம் பண்றதா வேணாமா தெளிவா இருக்கணும், அப்புறம் எத்தனைங்கிறது அப்புறம் தெளிவா இருக்கணும். அதனால அதுக்கு ஒரு காலம் இருக்கு, ஆனால் இதெல்லாம் நமக்கு யோசிக்க வேண்டியதுங்கிறத வச்சுக்கணும். அடுத்தது அப்புறம் இலக்குக்கு அடுத்து கனவு காணுதல், என்ன அடைய விரும்புகிறோமோ அதை நம்ம அடிக்கடி மனதில் ஓட்டி பார்க்கணும். அதை அடைஞ்ச பிறகு நாம் எப்படி இருப்போம், சொந்தமாக வீடு கட்டிட்டாக்க அதில் எப்படி இருப்போம், கார் வாங்கிட்டா காரில் எப்படி ஹாயாக போவோம்னு, அப்படியெல்லாம் நம்ம கனவு காண்பதல், எந்த இலக்கை அடைய நினைக்கிறோமோ அந்த இலக்கை அடைந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய நடைமுறை பாவனை நடத்தை எப்படி இருக்குங்கிறத மனசில் நினைச்சு பார்க்கறது. அதனால என்ன ஆகுது, அந்த அது ஆசையாக மாறுகிறது, அந்த இலக்கை அடையணுங்கிறது ஆசையாக மாறுது. அது நம்மளுடைய ஆள் மனதுக்கு போயிட்டா நம்மளுடைய மனதே அந்த ஆசையை அடையிறதுக்கான வழிகளை எல்லாம் கண்டுபிடித்து கொடுக்கும், அதுக்கான அறிவு திறமை சாமர்த்தியம் அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும். நம்ம மனதுக்கு அது இருக்கு. நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னாக்க, ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னாக்கா அதுக்கப்புறம் அவள் அவள் இல்லாம நான் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்றான் பாக்குறோம்ல. அப்ப இதுக்கு வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம அப்பாவியா இருந்தா அந்த பொண்ணும் அப்படித்தான், பையனா அப்படித்தான், பொண்ணும் அப்படித்தான், ஒரு புள்ளபூச்சியா இருந்தது, அப்புறம் பார்த்தா புள்ளபூச்சியா வருது. அவ என்ன ஆகுது, எப்படியா எப்படி அது வந்து அந்த திறமை வருது, சாமர்த்தியம் வருது, அடையிறதுக்கு என்னென்னமோ பண்றான், பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ
எதுக்கு எப்படியோ யோசிக்கிறா, சாதிக்க பாக்குறாரு. அப்ப என்னது, அது ஆசை, ஆசையா மாறிட்டா, மனதுல அந்த சக்தி இருக்கு, அதை சாதித்து கொடுக்கும். இந்த நம்ம லட்சியத்துல நல்ல விஷயத்துல நம்ம அடையணுங்கிற ஆசை நம்ம மனசுக்கு வரணும். நல்ல விஷயத்துல சாதாரணமா ஆசை வராது, ஆசையை நம்ம ஏற்படுத்தணும். அந்த ஆசையை ஏற்படுத்துறதுக்கு தான் கனவு காரணங்கிறது இருக்கு. அதனாலதான் பகவத்கீதையில பகவானே வந்து பகவானை அடையணும்னு சொல்ற பொழுது பகவானுடைய சொரூபங்கள் எல்லாம் நிறைய வர்ணனை பண்ணப்படும். பார்க்கறோம்ல பாகவதத்துல புராண இதிகாசங்கள்ல பார்த்தாக்க விஸ்வரூப தரிசனம் விபூதி யோகம்னா என்னது, பகவானுடைய மகிமை பெருமைகளை சொல்றது. அந்த மகிமை பெருமைகளை பார்க்க பார்க்க கேட்க 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 நமக்கு என்னது, அப்படிப்பட்ட பகவானை எப்படியாவது அடையணுங்கிற ஆசை நமக்கு வரும். அதனால அந்த ஆசையை தூண்டுவதற்காகத்தான் சாஸ்திரமே அப்படி செயல்படுது. ஏன்னா சைக்காலஜி அப்படிதான், நமக்கு எதுல தீவிர ஆசை இருக்கோ அதை அடையிறதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் பண்ண முடியுமோ அவ்வளவு பிரயத்தனம் பண்ணுவோம். அதுல எவ்வளவு தடை இருந்தாலும் அந்த தடையை தாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால ஆசையை போல வளர்த்து கொள்ளணும். ஆனா நல்ல விஷயத்துல இருக்கணும், தர்மமான விஷயத்துல இருக்கணும், நமக்கு புருஷார்த்தத்துல இருக்கணும். நல்ல கனவு காணுதல்ங்கிறது மனோதத்துவ ரீதியா ரொம்ப முக்கியமானது. சொல்றாருல அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல, தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவுனா. அதனால கனவு நல்ல கனவா இருந்தா அதை அடையிறதுக்கு நம்மளை இரவு பகலா உழைக்க செய்யும். அதனால கனவு காணுதல்ங்கிறது முக்கியமானது. அதுக்கப்புறம் என்னது, வெறும் கனவு நம்பிக்கை இருந்தா போதுமா, திட்டமிடல், அந்த கனவை எப்படி அடைதல், அந்த லட்சியத்தை எப்படி அடையிறதுங்கிறத பிளானிங், ப்ராப்பர் பிளானிங். வீடு கட்டணும் முடிவு பண்ண பிறகு முதல்ல என்ன பண்றோம், எவ்வளவு பட்ஜெட் பாக்குறோம், ஒரு இன்ஜினியரை பார்க்கிறோம், எங்கெங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. பெரிய பிளான் திட்டம் போடணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு காலம் ஆகும், எத்தனை ஊழியர்கள் வேணும், எவ்வளவு பொருள் வேணும், அதெல்லாம் இருக்கேன். பொருள் கருவி காலம் வினை 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 இணையனோடு வினை வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணீச்சைகள். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணீச்சைகள். நம்ம வேலையை செய்கிற போது இத்தனை விஷயத்தை யோசிக்கணும், எவ்வளவு பொருள் தேவைப்படும், அதுக்கு எவ்வளவு முதலீடு பண்ணணும், அப்புறம் பொருள் கருவி அதுக்கு என்ன சாதனம், எப்படி அதை சாதிக்க, யாரை வச்சு பண்ண போறோம், நாமளே பண்ண போறோமா இல்லை வேற ஆள் வச்சு பண்ண போறோமா அப்படின்றது, அதுக்கான சாதனங்கள். அதுக்கப்புறம் காலம், எவ்வளவு காலம் எடுக்கும், எந்த காலத்துல பண்ண போறோம் அப்படிங்கிற காலம் முக்கியம். காலமறிதல் இடமறிதல் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அந்த வினையினுடைய தன்மை, எந்த மாதிரியான வேலையை செய்ய போறோம், ஒரு பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் ஆரம்பிச்சு முடிச்சாச்சு, பிசினஸ் ஆரம்பிக்கும் நினைக்கிறோம், அப்ப அந்த பிசினஸுக்கு முதல்ல எவ்வளவு முதலீடு பண்ண வேண்டி இருக்கும், யாரை வச்சு எப்படி பிசினஸ் பண்ண போறோம், நம்மளா பண்ண போறோமா இல்ல இன்னொருத்தர வச்சு பண்ண போறோமா, பார்ட்னரா பண்ண போறோமா, எப்படி இருக்கிறத கருவி சாதனம். அப்புறம் என்னது, எந்த இடத்து எந்த காலத்துல பண்ண போறோம், எந்த இடத்துல பண்ண போறோம், அந்த பிசினஸோட சுரூபம் என்ன, நம்ம எவ்வளவு முதலீடு பண்ணா அதுக்கு எவ்வளவு லாபம் வரும், அதெல்லாம் திட்டமிட்டு செயல்படணும். அதனால திட்டமிடுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயம். அதுக்கப்புறம் குறிப்பு புத்தகம் வைத்துக் கொள்ளுதல், நம்ம லட்சியத்தையும் லட்சியத்தை அடைவதற்கான வழிமுறையையும் தினசரி அதில் எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது குறித்து வைத்துக் கொள்ளணும். அது தினசரி அளவிடப்படணும், எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம், எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி குறிப்பு. ஒரு மாசம் ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பார்த்தா தெரியும், ஒரு வாரத்துக்கானது ஒரு ஒரு மாசத்துல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. இந்த திட்டமிடல கூட பிளானிங் இருக்கு, டெய்லி பிளானிங், வீக்லி பிளானிங், மந்த்லி பிளானிங், இயர்லி பிளானிங், லைஃப் டைம் பிளானிங், எல்லாத்துக்கும் திட்டமிடல் அதுக்குள்ள அதனாலே இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன திட்டம், ஒரு வாரத்துக்கு என்ன திட்டம், ஒரு மாசத்துக்கு என்ன திட்டம், இந்த காலாண்டுலாம் சொல்றாங்கல்ல, காலாண்டு, அடுத்த காலாண்டு, அப்புறம் அரையாண்டு, அப்புறம் ஓராண்டு, அப்புறம் 10 வருடம், அப்படி வருடம் ஆயுள் முழுக்க எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த போறோம்ங்கிற திட்டமிடுதல், அதை குறித்து வைத்துக் கொள்ளுதல். நம்ம லட்சியம் என்னவோ அதை குறித்து வைத்துக் கொள்ளுதல், அப்பப்ப அதை எடுத்து பார்த்து கொள்ளுதல். அடுத்தது வாசித்தல், அதாவது நம்ம ரெண்டு வாசித்தல்ல ரெண்டு பிரிவு, ஒண்ணு நம்ம துறை சார்ந்த எந்த ஃபீல்டு எந்த எந்த தொழில் எடுக்கிறோமோ அதை தொடர்ந்து நம்ம அதை சார்ந்த நூல்களை படிக்கணும், அதை பத்தி அறிவை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போன்ல வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோமோ, அதே மாதிரி எந்த ஃபீல்டுல எந்த தொழில போறோமோ
அதுல லேட்டஸ்டா என்ன வருதுங்கிறத கற்றுக்கொண்டே இருக்கணும். அது சார்ந்த நூல்களை படிக்கணும், பழைய நூல்களையும் படிக்கணும், நவீனமா என்ன இருக்குன்னு படிக்கணும். ஏற்கனவே அந்த துறையில இருந்து வெற்றி பெற்றவர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள், என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள்ங்கிறத படிக்கணும். அது வரலாறு, வரலாறு படிக்கிற நோக்கமா தான். அதுக்கப்புறம் இப்ப அதுல கரண்ட்ல என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அதனால வாசித்தல் துறை சார்ந்த அறிவு ஒண்ணு, வாசிப்புல துறை சார்ந்தது எந்த ஃபீல்டோ அது டெக்னிக்கல் ஃபீல்டு. அப்புறம் பொதுவாகவே பொது ஒரு ஜெனரல் நாலேஜ் நமக்கு இருக்கணும். முக்கியமாக பிஸ்னஸ் பண்றதுனாக்க ஜெனரல் நாலேஜ்ங்கிறது உண்டு. அதனால பொதுவாக உலக அறிவு, பொது அறிவு அல்லது உலக அறிவு இருக்கணும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண அதெல்லாம் ரொம்ப முக்கியம். உலக அறிவு, பொது அறிவு, சில காமன் சென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது கற்றல், கற்றல் சொல்றேன் வித்தியாசம். நம்மளுடைய அனுபவங்கள்ல இருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ளுதல். இதெல்லாம் புத்தகம் படிச்சு வர்றதில்லை, படிக்கிறா தெரிஞ்சுக்கிறா செஞ்சு பாக்குறோம், அதுல சில தவறுகள் வருது, அதுல இருந்து கற்றுக்கொள்ளுதல். அதனால கற்றல், அனுபவத்துல இருந்து கற்றல், பேரிடம் இருந்து கற்றல். ஒண்ணு நம்மளே செய்யலாம், அல்லது ஏற்கனவே செய்திருக்கிறவர்கள், தோல்வி அடைந்தவர்கள், எதனால தோல்வி அடைந்தார்கள், நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் தோல்வி அடைந்து கடையை வச்சிருந்தா திடீர்னு மூடிட்டு போயிட்டானா, ஏன் மூடிட்டு போயிட்டா, நஷ்டமாச்சு, எதனால நஷ்டமாச்சு, அதை பார்க்கலாம் இல்லை, அனலைஸ் பண்ணலாம்ல. அதனால ஸ்டெடிங்கிறது நம்மளுடைய தவறுகளிடம் இருந்து கற்றல், பிறரிடம் இருந்து கற்றல், அதனால பழைய விஷயங்கள் இருந்து கற்றல். பிறரிடமிருந்து கற்றல், நம்மளுடைய அனுபவத்தில இருந்து கற்றல். தோல்வியே வெற்றிக்கு முதற்படின்னு சொல்றானே, யாருக்குன்னா தோல்வி அடைகிறவனுக்கு எல்லாரும் கிடையாது, எவன் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்கு தான் அது முதற்படியா இருக்கும். அடுத்தது விவாதங்களை விடல், இது ஒண்ணு சொல்றாங்க. சில விஷயங்களை குருட்டுத்தனமா இருக்கிறத விட்டுறணும். இப்படித்தான் பண்ணுவேன், அது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் தளர்ந்து விட்டு கொடுக்கிற தன்மையை வளர்த்துக் கொள்ளணும். ரொம்ப கட் அண்ட் பிரைட்டா இருக்கிறதெல்லாம் நீண்ட காலத்துக்கு சாத்தியம் இல்லை, அதுவும் ஆரம்ப நிலைகள்ல கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி தேவை. அப்புறம் நல்லா வளர்ந்து வந்து ஸ்திரமாயிட்டா கடினமா இருக்கலாம், ஆனா எப்பொழுதுமே ரொம்ப குருட்டு பிடிவாதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கணும். அதுக்கப்புறம் முடிவெடுத்தல்ங்கிறது முக்கியமான ஒன்று, உரிய காலத்துல உரிய விஷயத்துக்கு முடிவெடுக்கணும். தள்ளி போட்டுட்டே போக கூடாது, ஏதோ பிரச்சனை இருக்கு செய்யலாமா வேண்டாமா என்ன ஏதுனாக்கா உடனே ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவு. சில சமயங்கள்ல நிரந்தரமா முடிவெடுக்க முடியாது, ஆனா தற்காலிக முடிவாவது எடுக்கணும். இப்போதைக்கு இந்த காலம் வரைக்கும் இந்த முடிவு, அப்புறம் அடுத்த சூழ்நிலை மாறுகின்ற பொழுது முடிவை மாற்றிக்கொள்ளலாம். ஆனா முடிவெடுத்தல்ங்கிறது முக்கியமானது, ஏன்னா முடிவெடுத்தா தான் செயல்பட முடியும், முடிவில்லாம செயல்பட முடியாது. மதிமேற்போனைன்னு சொல்றாங்க, இங்கேயா அங்கேயா அங்கேயா அங்கேயான்னு யோசிக்கிட்டே இருந்தாக்க அப்படின்னு நின்றுட்டே இருக்க வேண்டியதான், ஏதாவது ஒரு பக்கம் குதிக்க வேண்டியதுதான். நம்ம குதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கணும், எந்த பக்கம் நமக்கு சாதகமா இருக்கும், சாதக வாதகங்களை யோசிச்சு எந்த பக்கம் நமக்கு நல்ல சாதகமா இருக்குங்கிறது மனசுக்கு படுதோ குதிக்கலாம். குதிச்சதுக்கு அப்புறம் இறங்கி பார்க்கலாம், சரியா இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். ரெண்டுதான், ஒண்ணு சரியான பாதை, இன்னொன்று தவறான பாதை. யோசிச்சுட்டே இருந்தோம்னா எந்த பாதையிலையும் போக மாட்டோம். சரியோ தப்போ நம்ம அறிவுக்கு எட்டுனபடி நம்ம ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போனா சரியான பாதையா இருந்தா இலக்கு அடைஞ்சிருவோம், தவறான பாதையா இருந்தா அவ்வளவுதான், அதுல திருப்பி சரியான பாதை எதுவும் தெரிஞ்சு போயிடும். அது தவறான பாதையா இருந்தா எது சரியான பாதையும் தெரிந்து போச்சு, திரும்ப ரிவர்ஸ்ல வந்து முதல்ல இருந்து ஆரம்பிச்சு போக வேண்டியதுதான். ஆனா யோசிச்சுட்டே இருந்தா நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல முடிவெடுத்தல் முக்கியம், காலத்துல முடிவெடுத்தல் முக்கியம். அடுத்தது இறுதியானது, ஆனால் முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. இந்த நேர மேலாண்மை
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவதற்கு ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, லௌகிக்க வாழ்க்கை தொழில் சார்ந்த பிஸ்னஸில் இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த உலக வாழ்க்கை நமக்கு இருக்கிறதே ரொம்ப குறைந்த காலம். அதில் தூக்கம், நோய், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, நிறையா போயிடுது. நமக்கு இருக்கிற காலம் ரொம்ப 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 குறைவு. அதை திட்டமிட்டு பயன்படுத்தினா மிக அதிகமான லாபங்களை அடைய முடியும். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு தனி டாபிக்கே கூட. ஏன்னா இப்போ இந்த அறிவு சார்ந்த விஷயத்தில் இதுதான், அறிவில் இலக்கு, கோல் தெளிவாக இருக்கணும், கோலை குறித்து அடிக்கடி சிந்தனை பண்ணணும், எப்படி அதை அடைய போகிறோம்னு திட்டமிடணும், அதை அப்பப்போ குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், அது சார்ந்த நிறைய விஷயங்களை படிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அனுபவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவையில்லாத முரட்டு குருட்டு பிடிவாதங்களை விட்டுவிட வேண்டும், ஒரு முடிவெடுத்தல் காலத்தில் உரிய காலத்தில் உரிய விஷயத்தில் முடிவெடுக்கிறது முக்கியம், அப்புறம் நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது முக்கியம். ஒரு தொழில் பண்றோம், தொழில் பண்ற நேரத்தில் கஸ்டமர் வாடிக்கையாளர் சில இதை கேட்பார். அது கேட்கறதுல நம்மால முடிஞ்ச வரைக்கும் செய்து கொடுக்கணும். இது வந்து இதுக்கு வந்து வாரண்டி கிடையாது, அதனால நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், அதை மாற்றி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப முரட்டு பிடிவாதமா இருந்தாக்க அடுத்தடுத்து வரமாட்டான். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, வாரண்டி முடிஞ்சிருச்சு, அல்லது இதுக்கு வாரண்டி இல்லை, வாங்கிட்டு அவர் ரெண்டு நாள் தான் போகுது, சில பொருட்கள் வாங்கிட்டு போறா வாரண்டி இல்லை, ரெண்டு நாள் திருப்பி கொண்டு வரலாம், சரி இல்லைன்னு வந்தாக்க அதெல்லாம் கிடையாது, வாரண்டிலாம் கிடையாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது ஒரு பிடிவாதம் தானே. ஆனால் பரவாயில்ல, கொடுங்க, ரெண்டாவது நான் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், அதனால நமக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, கொடுங்க அப்படின்னு சொல்லி வேற மாற்றி கொடுக்கறது, அல்லது நம்ம ஆள் முடிஞ்ச சரி செஞ்சு கொடுத்தாக்கா அவனுக்கு நம்பிக்கை வரும். இன்னும் நாலு பேர்த்த சொல்லுவேன் இந்த மாதிரி, அந்த கடையில் வாரண்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு அதை செஞ்சு கொடுக்குறான்னு சொன்னால் கஸ்டமர் வருவாங்க. அப்போ அந்த ஒரு ப்ராடக்டே நமக்கு நஷ்டம் இருந்தாலும் நாலு பேர் அதிகமாக வாங்க வரப்படுது, நம்மளால அதிகமாக அதை கொடுக்க முடியும். அதனால் அப்படியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும் இருக்க முடியாது. சில இடங்களில் விதி மீறியே நம்ம சலுகைகள் கொடுக்கலாம், தவறு இல்லை, ஆனால் அது நமக்கு தெரியலாம் இருக்கணும். அதே மாதிரி யோகாசனம் பண்ணுறோம், புரியுதுக்கா சிலதாங்க சொல்கிறேன், யோகாசனம் பண்ணுற பொழுது பண்ணணுங்கிறதுல நமக்கு விருப்பம் இருக்குது, பண்ணால் உடம்புக்கு ஆரோக்கியங்கிறது தெரிகின்றது, அதனால யோகாசனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஆனால் வரமாட்டேங்கிறதுனா யோகாசனம் பண்ணுறது ஓரளவுக்கு தான் வருது. அவர் மாஸ்டர் பார்த்தாக்கா அவர் ஈஸியாக கை காலம் வளைச்சிட்டு போயிடறாரு, ரப்பர் உடைக்கிற மாதிரி வளைச்சிட்டு போயிடறாரு, நமக்கு அதில் கால் பகுதி கூட வரலை, அப்போ என்னது நம்மளாம் இப்படியாவது செஞ்சாலும் ஒடுக்க டைமாக பிடிச்சி கை காலம் எடுத்து என்னாகும் நீங்கள் பிடிச்சிக்கணும். ஒரு நாள் பண்ணிவிட்டு ஆர்வக் கோளாறுல ரெண்டு நாள் பண்ணுவோம், அப்புறம் ரெண்டு மாதம் படுத்துவோம். அப்போ என்னது அது ஒரு முரட்டு பிடிவாதம் தான். பரவாயில்ல, இன்னைக்கு வருது, மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக முயற்சி பண்ண ஒரு மாதம் கழிச்சு வரும். ஆனால் நம்ம என்னது நம்மளுடைய ஆர்வக்கோளா இருக்கு, ஆர்வக்கோளா இருந்தால ஒரே சமயத்தில் அதை அடையணும் முயற்சி பண்ணி கடைசியில் முதலுக்கே மோசமாயிடும். அதான் அந்த மாதிரி விஷயங்கள், சில விஷயங்கள் ரொம்ப டைட்டாக காலையில் அஞ்சு மணிக்கு எதிர்க்கணும், எந்திரிச்சே ஆகணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, ராத்திரி மூணு மணிக்கு படுத்துட்டு அஞ்சு மணிக்கு எதிர்ச்சே ஆகணும், அது வந்து என்னுடைய மாற்ற முடியாது அப்படின்னு முரட்டு புரியாத இருந்தால் எந்திரிச்சி வந்து அதுவும் பண்ண முடியாது, உடம்புக்கு போதுமான ஓய்வு இல்லை, பரவாயில்ல அந்த ஒரு நாளில் கொஞ்சம் கூடுதலாக ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம், தவறு இல்லை உடம்பு ஆரோக்கியத்துக்காக. அது மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள்லேயே முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது, ஆனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு முரட்டு பிடிவாதம் கூடாது, அடுத்தடுத்து சரி பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இதுலேயுமே ரொம்ப வேகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மந்தமாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் மிதம்னு சொல்கிறோம், வாழ்க்கைக்கே பொருந்தும்.
எல்லா விஷயத்திலுமே சொல்லுவாங்க. புத்தகரையில் கூட சொல்கிறார், அவர் வந்து ரொம்ப தீவிரமான ஆன்மீக தேடல கிட்ட விட்டு கிளம்பி போயிட்டார். அங்கேயிருந்து போகிறார், ரொம்ப கடினமான பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருக்கிறார். அதனால உடம்பு ரொம்ப பலவீனம் அடைந்து போயிருக்கு. அப்புறம் என்னது, ஒரு இடத்துல பார்க்கிறார் ஒரு வீணை, ஒரு நரம்பு கருவி இருக்கு, அதை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த வீணையை நரம்பை டைட் வைக்கிறான். அப்போ என்ன அது ஒரு கவனித்து பார்க்கிறார், ரொம்ப அதிகமாக டைட் வச்சா என்னாகும், முறுக்கி அறுந்து போயிடும். ரொம்ப டைட் இல்லாமல் ரொம்ப லூஸாக இருந்தால் என்னாகும், நாதம் வராது, வாசிக்க முடியாது, நாதம் வராது. அப்போ என்னது, ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, சரியானதாக இருக்கிறனால ரொம்ப ஆர்வப்படா இருக்க. இங்கே கிரம ஒரு கிரகம், சதா கிரம ஒரு கிரகம், புதன்கிரம ஒரு கிரகம் தான், எப்படியா சாப்பிடுறது, அதை அப்படி இருக்கக்கூடாது, நம்ம பச்சை தண்ணி கூட குடிக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உபன்யாசகர், சொல்லிட்டாரு. ஏகாதசி வேணும்னா தண்ணி கூட குடிக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா, இருக்கிறதே வெயில் முப்பத்தெட்டு தீவில் இருக்கு. அந்த சமயத்தில் நான் ஏகாதசி வர இருக்கிறேன், ஒரு சொல்ல தண்ணி கூட குடிக்க மாட்டேன், மூணு நாளைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படும் உடம்பு. அப்போ அது எடுத்தோடனே அப்படி ஆரம்பிச்சுட்டேன். அப்போ படிப்படியாக பயிற்சி கொடுத்து அந்த நிலைக்கு போகிறேன். இதெல்லாம் உருண்டு பிடி வாரத்துக்கான தான். அதாவது ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக போகிறது. இப்போ நமக்கு மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தாச்சு, உடல் ரீதியாக பார்த்தாச்சு, மன ரீதியாக பார்த்தாச்சு, அறிவு ரீதியாக பார்த்தாச்சு. அதுக்கு மேலே முக்கியமான இந்த ஒரு டாபிக் டைம் மேனேஜ்மெண்ட், கடைசியாக பார்த்தோம்னா நேர மேலாண்மை, அதை குறித்து சில குறிப்புகளை சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒன்று. இறைவன் நமக்கு அருள் புரியும் பொருள், இறைவன் அல்லது இன்னைக்கு எவ்வளவு பொருள் ஈட்ட
ஆச்சாரப்பாவை சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, தந்தையும் தாயும் தொழுதருகே என்பதே உங்கள் முறையோர் கண்ட முறை. பெற்றோரை வணங்கி நம்மளுடைய வேலையை தொடங்கணுங்கள். அதனால் நம்முடைய வேலைகளை தரம் பிரித்தல், வேலைகளை தரம் பிரித்தல். அடுத்தது யூஸ் அ பிளானிங் டூல். ஒரு பிளானிங் டூல் வச்சுக்கணும், சார்ட், திட்ட வரைபடம். பிளானிங் டூல்னு சொன்னால் அது திட்ட வரைபடம். பயன்படலைனாலும் படிச்சு முடிச்சு ஒரு தொழிலுக்கு போற பொழுது நிச்சயமா அதெல்லாம் நம்மளுக்கு பயன்படும். அதே மாதிரி கெட் ஆர்கனைஸ்ட் தான் சொல்றது. சுவாரஸ்யமான விஷயம், நேரத்தை சாப்பிடுறது. நேரம் எப்படி வீணா போகுதுன்னா, ஒரு பொருளை தேடுறதுலையே பேனா எங்க வச்சேன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் தேடுறதுனாலும் தெரியுது, உட்காந்தான் பேனா எங்க காணும், நோட்டையும் காணும், தேடி எடுக்க அரை மணி நேரம் ஆச்சு, தேடி எடுத்தோன்னா என்ன எழுதுன்னு நினைச்சேன்னா மறந்து போச்சு. என்னது நேரம் பொருள்கள் நம்ம டேபிள்ல கண்ணா போட்டு வச்சிருக்கிறோம், புக் செல்ஃபில் கண்ணா அப்படின் போட்டு வச்சிருக்கிறோம், ஒரு இதை பார்க்கணும் எடுக்கணும்னா அதை தேடுறதுலயே நம்மளுடைய நேரம் அதிகமா வீணாகிறது தேடுதல்னா தான். அதனால என்ன சொல்றாங்க, நம்மளுடைய பொருள்களை ஒரு செக்ரிட்டியா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். பொருள்களை ஒரு அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வைக்கிறது. சாவினா அதுக்குன்னு ஒரு இடம், புஸ்தகம்னா அதுக்குன்னு ஒரு இடம், புஸ்தக அலமாரியிலேயே அதை பிரித்து இந்த தலைப்புல இருக்கிறது இங்க எப்படின்னா எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். எப்படி லைப்ரரியில தனித்தனியா வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி வைத்துக் கொள்ளுதல். நம்மளுடைய உடமைகள் இதெல்லாம் அன்றாடம் பயன்படுத்திக்கிறோமோ அதற்குன்னு ஒரு இடம் கொடுத்து அந்த இடத்துல சோம்பேறிப்படாமல் வைக்கிறது. அந்த இடத்துல இருந்து எடுக்கிறோம், பயன்படுத்தி முடிச்ச உடனே உடனடியாக அந்த இடத்துல வைக்கிறது. நம்ம அதை தேடலுக்கு நமக்கு நேரம் வீணாகாது, டக்குனு எடுக்கிறோம். அது இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களும் குப்பை மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம், அதான் பழக்கணும். இன்னைக்கு பயன்படுத்த நாளைக்கு பயன்படும், நாளைக்கு பயன்படும், இப்படியே 10 வருஷம் ஆயிடும். அது அப்படியே சூசிப்பட் கீழே இருக்கோம், அப்படியே சேர்த்து 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 டேபிள் முழுக்க குப்பையாக இருக்கும். அவன் அதை பயன்படுத்துகிற பொருள் வேற எங்கேயோ கிடக்கும், டேபிள் மேலே இருக்கிறத இதுக்கு பயன்படாத பொருள் தான் இருக்கும். அதனால என்ன சொல்லுகிறார்கள், ஒரு பார்த்து 6 மாசத்துக்கு மேல ஒரு பொருள் நமக்கு பயன்படலைன்னா அந்த பொருள் பயன்பட போவதே இல்லை. அதனால அதை தூக்கி வச்சிருக்கிறது. நம்மகிட்ட இருக்க பொருள் அல்ல, என்ன வருஷத்துக்கு இருக்க போகின்னு வச்சிருக்கிறோம், அப்பப்போ அது பண்றதுக்கு தான் வச்சிருக்கிறோம். அப்ப எந்த பொருள் நமக்கு தேவையோ, நமக்கு அடிக்கடி பயன்பட்டு கொண்டிருக்கோ அந்த பொருளை வைத்துக் கொள்ளணும், கீப்பிட் வைத்துக் கொள்ளணும். சில பொருள்கள் நல்ல பொருள், உபயோகமான பொருள், விலை உயர்ந்த பொருள், ஆனா நமக்கு அது இப்ப தேவையில்லை, நமக்கு அது பயன்படக்கூடியதாக இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், அதை யாருக்காவது கொடுத்துருக்கு. ஏன்னா அது விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம், இன்னும் அது பயன்படக்கூடியதா இருக்கு. அதனால நமக்கு அது தூக்கிய மனசு இல்லை. இப்ப பழைய கிழிஞ்சு போன சேலைனாக்க பாத்திரக்காரங்க போட்டலாம், நல்ல சேலையா இருக்கு, ஆனா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சேலை இப்ப நம்ம அதை கட்டுறது இல்லை. என்ன பண்றது, யாருக்காவது அது யாருக்கு பயன்படுமோ, யாருக்கு இப்ப தேவையோ அவர்களுக்கு அதை பொருளை லீட் பண்ண அந்த பொருளை அவர்களுக்கு கொடுத்து விடலாம். கொடுத்து விடு. பழைய நோக்கிய செல் போன்லாம் அப்படிதான் வச்சிருக்கோம், பேசிக் போனா அட்வான்ஸ் போன் வாங்கியாச்சு, பேசிக் போனா இருக்கு, அது வந்து நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு, அதனால தூக்கிய படம் இல்லை பயன்படாம அப்படியே இருக்கு. என்னன்னா வச்சிருக்காரு, யாருக்கா தேவை இருக்கிறாருன்னு கொடுக்கலாம் இல்லை, அதனால கொடுத்து விடுங்கிறான்.
நல்ல பொருள் பயனுள்ள பொருள் தான் இருக்காது. நம்ம டேபிளில் காரியம் அப்புறம் பிரயோஜனம் இல்லாத பொருளாம் நமக்கும் பயன்படாது யாருக்கும் பயன்படாதுன்னா அதை விட்டு இருந்துது வச்சுக்கிட்டே இருக்காத அதை பாத்திரக்காரனுக்கும் இல்லை நெருப்பு வச்சு எங்கேயோ முதல போட்டு அது காயப்பட்டு வச்சிருக்காத அதனால விட்டு இவ்வளோ ஆனால் இதை பார்க்கணும். இதை அப்பப்போ நம்ம மாதத்துக்கு ஒருக்க அல்லது வாரத்துக்கு ஒருக்க பார்த்துக்கொண்டே இருக்கணும். அப்பப்போ டேபிளை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சின்ன டெய்லி டெய்லி பயன்படுத்துறதுனா டேபிள் அன்னடிக்கு கிளியர் பண்ணுறது வீடாக இருந்தாக்கா மாதத்துக்கு ஒருக்க கம்ப்ளீட்டாக அதை செக்அப் பண்ணுறது நம்ம அறைய வாரத்துக்கு ஒருக்க செக்அப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும். அடுத்தது நேரத்தை திட்டமிடு. நம்மளுடைய வேலைகளை செய்யறதுக்கு பிறருடைய உதவியை நாடு தவறுங்க. நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிற பொழுது பிறர் உதவியை நாடுதல். நாமளே தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க நேரத்தில் ஒரு நேரத்தில் சமையல் முடிக்கணும் வீட்டுக்கு நாலு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஆளாக செஞ்சால் சமையல் முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்போ என்னது டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிற பொழுது யாரோ ஒருத்தராக பக்கத்து கிட்ட இருந்தால் யாரோ நண்பரோ உதவிக்கு அடைத்து கொள்ளலாம். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு யார் நமக்கு உதவியாக அதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும். உதவி பண்ணுறது வந்து அவள் வந்து ஒரு வேலைக்கு 2 வேலை வச்சு கொடுத்து போயிடுவோம். அதனால் அதில் எச்சரிக்கை அதை பற்றி தெரிந்த ஆளாக இருக்கணும், அன்புடையவராக இருக்கணும், ஆர்வமுடையவராக இருக்கணும். அதனால் அது உதவியை நாடுதல், பொருத்தமான ஆட்களை உதவியை நாடுதல். இதெல்லாம் திருக்குறளில் நிறையா இருக்கு. அதனால் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. திருக்குறள் சாமி சொன்னார்கள் வினை செய்வகை வினை திஷ்வம் வினை உண்மை அப்புறம் தெரிந்து தெரிதல். யார் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எப்படி தெரிந்திருக்கிறது அதனால் தெரிந்து தெரிதல் தெரிந்து வினையாடல் நிறைய வினை சம்பந்தமாகவே இருக்கு. அதுக்கே தனியாக ஒரு வாரம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வச்சுக்கலாம். திருக்குறள் பேசுது திருக்குறளில் இருக்கக்கூடிய தனியாக முக்கியம் இருக்குது திருக்குறளில் அந்த செயல் திருக்குறள் காட்டும் செயல் வகை அப்படின்னு ஒரு பழைய புஸ்தகம் இருக்கும். அதை வைத்துக் கொண்டு தனியாக ஒரு பகுப்பு படுத்தலாம். நேரம் குறைவுனால அதெல்லாம் நான் மேற்கொள் காட்டல் அதிகமாக படுத்தது. காலம் தாழ்த்துதல் தகிரல் தள்ளி போடுறத அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்தி போட்டுகிட்டே போகிறது. ஒன்று சோம்பேறித்தனத்தினாலேயோ அல்லது வேறு கவனத்தினாலேயோ தள்ளி போட்டுகிட்டே போகிறது. அப்படி தள்ளி போடாமல் அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சிடணும். காலம் தாழ்த்துறது நெடுநீர்னு சொல்ற திருக்குறளை பார்த்தா நெடுநீர் மரவி அடி துயில் நான்கும் கெடுநீரார் காமஸ்கலன்னா நாசமா போகணும்னு நினைக்கிறவன் நாசமா போகணும் நாம அப்படின்னு நினைக்கிறவன் விரும்பி ஏறுகின்ற படகு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் எங்க கடல்ல போய் அதுவும் நடுக்கடல்ல போய் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவான் ஓட்டை படகா பார்த்துருவான். அதுவும் 4 ஓட்டை நாலு ஓட்டை இருக்கக்கூடிய படக ஒருவன் பார்த்து ஏறி பார்த்து ஏறி போனா என்ன ஆகும் சங்குதான். அந்த மாதிரி சொல்ற நெடுநீர் மரவி மடி துயில் இந்த 4 ஓட்டை இருக்கிற படகு மாதிரி நெடுநீர்னாக்க காலம் தாழ்த்துதல் காலம் தாழ்த்தி செய்தல். நாளைக்கு பரிசுன்னா நீங்க புத்தகத்தையும் தேடுவோம் அப்புறம் காலையில தான் அதை பிரித்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தண்ணி போட்டுக்கிட்டே போகுது. அப்புறம் மடினா சோம்பல் நெடுநீர் மரவி மரவிங்கிறது மரதி மடினா சோம்பல் சோம்பல் தூக்கம் அப்புறம் தூக்கம் புஸ்தகம் பிரித்த உடனே தானா வந்து தூக்கம். அடுத்தது புற சூழ்நிலைகளால் நேரம் வீணாவதை தவிர நேரம் வீணாவதை. யாரோ ஒரு நண்பன் வரா திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அரட்டி அடிக்கிறான்னா ஏதாவது பிரயோஜனமான ஒன்றும் கிடையாது. அவனுக்கு பொழுது போகணும், அவனுக்கு வேற ஒன்றும் வேலை இல்லை. எப்படா டைம் பாஸ் பண்ணுறதுன்னா உடனே ஃப்ரெண்டு ஃபோனை போட்டு என்ன மச்சா எப்படி இருக்க என்ன பண்ண என்ன சாப்பிட்ட காலேஜ் என்ன சாப்பிட்ட ராத்திரி என்ன சாப்பிட்ட வேற என்ன பண்ணாரு அவனுக்கு வேலை இல்லைன்னா இவனுக்கு வேலை இருக்கு 1000 வேலை இருக்கு ஆனால் போச்சு டைம். அதனால் நேரம் வீணாவதை தவிர்த்தான் புற
சூழ்நிலைகளால் நேரம் வீணாவதை தேவையில்லாம வேஸ்ட் அபயோஜனம் இல்லாம இதெல்லாம் நம்மளுடைய நேரத்தை சாப்பிடுதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு கற்பனை நேரம் வீணாவதை காரணங்கள் இருக்கு உங்களுக்கே தெரியும் ஆராய்ச்சி பார்த்தா தெரியும் ரொம்ப விரிச்சு சொல்ற நேரம் தகுதி. அதே மாதிரி ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்தலை தவிர்க்கணும். ஒரு வேலை ரெண்டு வேலை அதை எடுத்து முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும். ஒரே நேரத்துல பத்து வேலைகள் பத்து புத்தகத்தை குறித்து வச்சு பண்ணி படிக்கிறது அது முடியாது. ஒவ்வொரு புத்தகமா படிச்சுட்டு போனா முடிச்சிடலாம். அதான்
வண்டியில் வந்து அர்ஜென்ட். அர்ஜென்ட் கிடையாது.
பிரமுகமும் இல்லை, அது முக்கியமானதும் இல்லைன்னா செய்யவே வேண்டாம். செய்யாது.
எழுந்து நமக்கு என்னன்னா எழுந்த உடனே என்ன செய்யறதுங்கிற கேள்வி, அது என்னன்னு தெரியாதுன்றால்தான் நமக்கு வந்து தூங்கிட்டே இருக்கும். எந்திரிச்சா வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு. நமக்கு யோகாசனம் பண்றதுக்கு இருக்கு, காலையில நாமஜபம் சொல்றதுக்கு இருக்கு, ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் படிக்கிறதுக்கு இருக்கு, தியானம் பண்ணலாம், இல்லை ஒரு நல்ல புஸ்தகத்தை எடுத்து படிக்கலாமே, நம்ம இது புஸ்தகத்தை எடுத்து படிக்கலாம், இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம், அதிகாலையில செய்ய வேண்டிய வேலைகள்னு இருக்கு அதை செய்யறது அப்படின்னு பழகிட்டோம்னாக்கா நமக்கு ப்ரோக்ராம் இருக்கும், அப்போ எந்திரிக்கிறது முடியும். அதை இங்கே கற்றுக்கொண்டோம். அதிகாலையில் சொன்னாரு காலையில் யோகாசனம் சொல்லுவோம், நாலுலேருந்து ஏழு இந்த அஷ்டாங்க யோகம் செய்வதற்கு சிறந்த நேரம், அதாவது பாராயணம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது இதற்கு உகந்த நேரம். அப்புறம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ள யோகாசனம் பண்ணுறதுக்கு சிறந்த நேரம், சூரிய முடித்து சூரியன் வர நேரம், வைட்டமின் டி கிடைக்கும், அதனால் சூரிய ஒளி உடம்புல படுற மாதிரி சூரிய நமஸ்காரம் முதலான யோகாசனங்களை பண்ணலாம். அதை செய்யறது நல்லது, உடற்பயிற்சி யோகாசனம், அதை செய்யறது பயிர் பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல நூல்களை படிக்கிறத ஒரு பழக்கம் வைக்கணும். இன்றைக்கு படிக்கிறதே குறைந்து போகின்றது. நமக்கு நூல் தான் அறிவு செல்வம், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னா அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நமக்கு அறிவுடையார் எல்லாம் உடையார்னா அறிவு இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் நல்ல நூல்களை தொடர்ந்து படிக்கிறத பழகி கொள்ளணும். நூல்னா பொழுதுபோக்கு நூல்களாக இல்லாமல் அறிவை தரக்கூடிய நூல், அது பொழுதுபோக்காகவும் இருக்கும். நல்ல நூல்களை படிக்கிற போது பஞ்சதந்திர கதைகள் படித்தா பொழுதுபோக்காகவும் இருக்கு, ஆனால் அது நல்ல விஷயங்களை தத்துவத்தை அறிவை தரக்கூடிய நூலாகவும் இருக்குது. நம்மளுடைய அந்த ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை புராண இதிகாசங்கள் பாகவதம் உழவோ இருக்கு, நமக்கு படிக்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. நூலுக்கு நம்ம சாஸ்திர நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்பாட்டில் நம்மளுடைய மதத்தில் பஞ்சமே கிடையாது, உழவோ இருக்கு. அவங்களுக்கு தான் ஒரே புஸ்தகம்னா, நமக்கு 1000 புஸ்தகம் இருக்கு, அவங்களுக்கு தான் ஒரே இறை தூதர், ஒரே ஆள் தான். நமக்கு ஆயிரக்கணக்கான மகான்கள் ரிஷிகள் இருக்கா, நம்மளுடைய உபதேசங்கள்ல இருக்கு. அதனால நல்ல நூல்களை படிக்கிறத பழகி பொருள். பஞ்சமகா இயக்கத்தில் பார்த்தோம்ல பிரம்ம யக்னம் அல்லது ரிஷி யக்னம்னு பேர், இது இருந்தால் இதுவே அடிப்படை. அதிகாலையில் எந்திரிக்கிறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, நல்ல நூல்களை படிக்கிறது, இதை தொடர்ந்து செய்வதற்கு என்றால் கொடுத்தது நல்ல ஒரு உயர்ந்த சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். புத்திர் பலம் யசோ தைரியம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே, சாந்தி சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஹரி ஓம் ஹரி ஓம்.